ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அந்த நியூ வீடியோ. என்னடா ரோட்டில் எடுத்துருக்கிறான் வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12:30 மேலே ஆகுது. இப்போ தான் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது வந்திருக்கோம். ஏன்னா வந்து மற்ற டைமில் இந்த இடத்துல காமிக்கலாம் தான் பேக்ரவுண்ட் சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த சைக்கிளை பற்றி வந்துட்டு ஷார்ட்ஸாக. அது ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நாங்கள் வீடியோ போடுறோம். யாருக்கு வேணும் கமெண்ட் பண்ணப்போ ஒரே ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கோசரமே வீடியோ ஷூட் பண்ணலாம்னு வந்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த சைக்கிளை பற்றி. இது வந்து யூலு என்ற ஒரு பிராண்டு. இது வந்து டாடா கம்பெனியோட டைப்பை இருக்கிறது. இதில் வந்து மூணு வெரைட்டி ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து இது தான். இது வந்து பழைய மாடலு. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். 2-3 இயர்ஸ் முன்னாடி மேலேயே இருக்குது. அதுக்கப்புறமா வந்த மாடல் தான் வந்து இது. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 1 இயர் ஆல்மோஸ்ட் அவ்வளோ தான் ஆகுது இதில் வந்துட்டு. இது வந்து இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் இருக்குது. அது வந்து இதுக்கு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே இல்லை நினைக்கிறேன் அந்த மாடல் சைக்கிள். இங்கே வண்டி ஆட்டோ வேறு வருது. சவுண்டு அப்புறம் அவளுக்கு பேசலாம். இல்லைங்க ஐஸ், அந்த சைக்கிள் வந்து இந்த இடத்துல இல்லை. இது வந்துட்டு ரெண்டு வெரைட்டி மட்டும் தான் இதில் இருக்குது. நான் வந்து பார்த்துருக்கிறது நம்ம வந்து ஒன்று வந்து இந்த பழைய மாடல், இன்னொன்று வந்து புது மாடல். இதுலேயே வந்துட்டு இந்த பழைய மாடல்லையே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. இதில் வந்துட்டு என்னென்னா ஷாக் அப்சர், இந்த நான் சொல்கிறேன் இல்லைங்க, ஷாக் அப்சர்னால் இந்த இது இருக்கிறது. ஷாக் அப்சர் இருக்கிறது ஒன்று இருக்குது, இல்லாமல் இருக்கிறது ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் வந்து இப்போ கம்மி ஆகிட்டுக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ரேர் தான் இப்போ அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ எல்லாத்துலேயுமே அது மாதிரி ஷாக் அப்சர் இருக்கிறத வச்சுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அதில் ஒரு இதில் இல்லை. ஆனால் என்னென்னா இந்த ஷாக் அப்சர் இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த சைக்கிள் ரைட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். முதுகுவலி அவ்வளோ சீக்கிரமாக வராது. அந்த மேடு பள்ளத்தில் குழியில் விடும்போது நல்லாயிருக்கும். இதே வந்துட்டு இந்த ஷாக் அப்சர் மட்டும் நம்ம இதில் இல்லைனா அது வந்து இந்த சைக்கிளை வந்து ட்ராவல் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம் காய்ச்சல். ஆனால் வந்து இதில் வந்து சீட்ஸு வந்து பழைய மாடல். இது வந்து சீட் கொஞ்சம் கஷ்டம் இதில் வந்து ட்ராவல் பண்ணுறது. இதே வந்துட்டு புது மாடலில் ஓகே. ஆனால் ஒரு சில இதுக்கு சீட் கவர் போட்டிருக்காங்க. இது மாதிரி போட்டிருக்கிறது ஓகே தான். இதில் வந்து இப்போ ரெண்டு கவர் இருக்கும் பாருங்கள். இது கீழே உங்களுக்கு தெரியாது, தெரியுமே தெரியல. இது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண முடியாது இதில் வந்துட்டு நம்ம சைக்கிளில் வந்துட்டு. இது வந்து புது மாடல். இது வந்துட்டு சீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அப்படியே ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ண அப்படியே வந்து இதாகுதுங்களா. இது வந்துட்டு சீட்டு வந்து நல்லா இருக்கும் இந்த இது ட்ராவல் பண்ண இதில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு ரெண்டு மாடல் இருக்குது சொன்னல. ரெண்டு மாடலில் வந்து ரெண்டுமே வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி இருக்கிறது வந்து பின்னாடி இந்த கேரியர் சப்போர்ட் கொடுக்கறது வந்துட்டு இதில் வந்து இந்த கேரியர் சப்போர்ட் இருக்குதுல்ல, இது வந்துட்டு நம்ம டெலிவரி பாய்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டெலிவரி பாய்ஸ்ன்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நார்மலாக இப்போ வந்து கொஞ்சம் தூரம் வந்து ரைட் பண்ணுறாங்களே, இப்போ ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இது வந்து சைக்கிள். இதில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் 1 டே 1 வீக் ரொம்ப நேரம் ஓட்டுறீங்க, 24 ஹவர்ஸ் ஓட்டுறீங்க, இல்லை வந்து 1 ஆர் 2 டேஸ் மேலே ஓட்டுறீங்கன்னா இந்த சைக்கிள் இங்கே எடுத்துக்கலாம். இது வந்து டெலிவரி பாய்ஸ்னு இல்லை, நாம கூட ஓட்டலாம். இதில் வந்து பழைய மாடலுக்கு புது மாடலுக்கு என்ன ரொம்ப வித்தியாசம்னா, பழைய மாடல் சைக்கிள் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பீடு வந்து 18 அவ்வளோதான் போகும் கைஸ். இது வந்துட்டு 18-20 அது மாதிரி தான் போகும். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 25 வரைக்கும் போகும் ஸ்பீடு வந்துட்டு. இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ் போகும். இது உள்ள வந்து பேட்டரி இருக்கும். இதில் வந்துட்டு கீழே இருக்குதுல்ல இந்த பாக்ஸு, இது உள்ள பேட்டரி இருக்கும். இது வாட்டர் ப்ரூஃப் தான். மழை வர்றப்போ போனாலும் 1 ஆகாது. மழையில் தண்ணி அடிச்சுட்டு போகிறப்போ நம்ம போனாலும் 1 ஆகாது. தண்ணி வந்து உள்ளே அவ்வளோ சீக்கிரம் போகாது கைஸ். இதில் வந்துட்டு இன்னொரு மாடல் இருக்குது. இல்லை இந்த மாடலுக்கு எங்கே இருக்குதுன்னா பேட்டரி வந்து இதுக்கு கீழெல்லாம் இல்லை. இதுக்கு வந்து இங்கே கால் வைக்கிறது நல்ல ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்கே இருக்குதுன்னா இந்த சீட்டு கடையில் இந்த லென்த் இருக்குதுல்ல, இந்த லென்த்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து சீட் இருக்குது. நம்ம வந்து பல இதோட மைலேஜ் எவ்வளோ வரும்னா, இந்த சைக்கிளோட மைலேஜ் எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போவோம்னா. இது பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 30 இல்லை 40 ஏதோ வந்தால், 40% வந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 40% வந்தால் இதுமாரி பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து 10-13 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து காமிக்கும் அது நம்ம ஃபோன் ஆப்லேயே. அப்போ வந்து நம்ம இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் காய்ஸ். இதில் அடுத்து இது என்னென்னா வந்து இதோட பிரேக்கிங்கு இதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி. எப்படின்னா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும் இந்த இது. ஒரு சைக்கிளில் வந்து ஹார்டாக இருக்கும், ஆனால் வந்து ஒரு சைக்கிள் வந்து சாஃப்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். இதிலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப பழசு இருக்கிறதுனால அவ்வளோ இதில் தெரியாது. இருங்க வேறு இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து இந்த கீழே இருக்குதுங்களே
இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த வந்து இந்த பிரேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதை நம்ம ஓட்டுறதை பொறுத்து. இதில் வந்து ஆரன் சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், ரொம்ப கம்மியாக கேட்கும். ஆனால் வந்து அதில் இதில் வந்துட்டு ஆரன் சவுண்டு செம்ம அதிகமாக நல்லா சவுண்டாக கேட்கும் தான். நம்ம வந்து வண்டி இப்போ ஸ்கூட்டி அதுமாரி ஓட்டலாம், அதில் கூட வர்ற ஈக்குவலான சவுண்ட் வந்து இதில் வரும். லைட்டும் அவ்வளோதான், இதில் வந்து லைட்டு இதில் வருமா தெரியல. இது வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் வரும், இது சார்ஜ் வேறு காலி எடுக்குது. இதில் வந்து லைட் வெளிச்சமும் நல்லாயிருக்கு கைஸ் பாருங்கள், ஆன் பண்ணால் இந்த சவுண்டு வந்து நல்லா லைட் வெளிச்சம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இது வந்து சும்மா டச் பண்ணால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் லைட் ஆன் ஆகுறது அப்படி வந்துட்டு. பாருங்கள் இப்போ வந்து சென்சார், இதில் வந்து சென்சார் இருக்குது, இப்போ டச் பண்ணால் அதிலே தெரிஞ்சிடும் லைட் வெளிச்சம் வந்து அதிலே வர்றதுனால நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் எதில் சார்ஜ் இருக்குது இல்லை அப்படின்னுட்டு வந்து இதிலே இண்டிகேட்ஸ் ஆகும். இதில் வந்து க்ரீன் லைட் இருக்குது, லைக் ரெட் லைட் இருந்தால் வந்து ரொம்ப லோவாக இருக்குதுன்னு தான். இது வந்து த்ரீ லைன்ஸ் இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல பாருங்கள், இதில் வந்து த்ரீ லைன்ஸ் இருக்குது, த்ரீ ஒன்று டூ த்ரீனு மூணு லைன் இருக்குது. இதில் வந்து ஒன்று டூவில் இருந்தால் ரொம்ப லோவாக இருக்குதுன்னு அர்த்தம், க்ரீன் ஃபுல்லாக காமிச்சுன்னா நல்லா சார்ஜ் நல்லா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து நல்லா வெளிச்சம் நல்லா வருங்க சார், இது வந்து சென்சார் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இதில் ஏன்னா பிரேக்கிங் இப்போ ஒரு சைக்கிள் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு தெரியாமல் யாரே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம லாக் பண்ணிட்டோம்னா இது வந்து டயர் அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகாது, இப்படி அடித்தா இது ஒரு மூவ் ஆகாது, நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். இதில் இதில் நல்லா தெரியுது பாருங்கள் கைஸ், இதில் சென்சார் நல்லா தெரியுது பாருங்கள், மூணு பாயிண்ட், இது வந்து மூணு பாயிண்ட் இருக்குது, நல்லா இதாக இருக்குது என்ன அர்த்தம், சார்ஜ் இருக்குன்னு. இதில் வந்து எப்படின்னா நல்லா டயரை வந்து நல்லா பிரேக் பிடிக்கும் கைஸ், இது வந்து மூவ் ஆகாது பாருங்கள் சவுண்டு வருது பார்த்தீங்களா. சப்போஸ் யாருன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ சவுண்டு வந்துடும், இது டயர் வந்து நவரவே நவராது, அவ்வளோ சீக்கிரம் மூவ்மெண்ட் வராது இதில் வந்துட்டு. அதே வந்து இந்த சைக்கிளில் எப்படின்னா வந்து நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போகலாம், கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போனாலும் அது வந்து இழுத்துக்கிட்டே அப்படியே வரும் கைஸ். ஆனால் இவ்வளோதான் இதில் வந்து டிஃப்ரென்ஸு. வெளிச்சம் வந்து இதில் வந்து சென்சார் இருக்குது, எப்படி வந்து இதில் வந்து இது காமிக்கிறேன் லைட் வெளிச்சம் தெரியுங்களா. இதில் வந்து ஒரு கீழே ஒரு சென்சார் இருக்கும், இது வந்து லைட் சன்லைட் பட்டா வந்து ஆஃப் ஆகிடும் பாருங்கள், இப்போ இப்போ தெரியும் பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சுங்களா. இதில் வந்து சன்லைட் டைமில் வந்து எரியாது, ஈவினிங் டைமில் மட்டும் நல்லா எரியும், அது வந்து பவர் சேவ் பண்ணுறதுக்கோசரம் இருக்குது, பவர் கன்சம்ஷனுக்கோசரம். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் கைஸ் இதில். அது இந்த நம்ம இந்த பழைய புது மாடல் சைக்கிள் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் நாமளும் இதில் பிரேக்கிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், சேம் அதே இதில் இருக்கிற மாதிரியே இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு. இதுக்கு வந்து லைட் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் இதில் வந்து லாக் பண்ண மட்டும் தான் இது பண்ண முடியும். ஒரு சைக்கிள் வந்து இதுக்கோசமே நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இது வந்து ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 25 இருக்கணும் போவோம், இது எது சீட்டு தான் இருக்குதா இருக்குது, இது நல்லா சாஃப்டான சீட்டு கைஸ், இதில் வந்து நல்லா ட்ராவல் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்துட்டு டபுள்ஸ் எல்லாம் போகவே கூடாது, இந்த சைக்கிளாக இருந்தாலும் சரி இந்த சைக்கிளாக இருந்தாலும் சரி யாரும் டபுள்ஸ் போகக்கூடாதுன்னு வந்து ரூல்ஸ் இருக்குது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், பெனால்ட்டி அப் டு வந்து 10,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து டபுள்ஸ் எல்லாம் போகக்கூடாது, இது வந்து கேரி பேக் வச்சுட்டு கேரி இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான், மற்றபடி டபுள்ஸ் யாரும் போகக்கூடாது, இது வந்து சிங்கிள்ஸ் மட்டும் தான் போகணும். இது ஆல்மோஸ்ட் வந்து பெங்களூரில் நிறைய இடத்துல இருக்குது, இதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்க சொல்கிறேன் இருங்க அப்படியே. இதில் ஒரு இது இதுனா இப்போ எல்லாேருக்கும் வந்து இப்போ ஸ்டாப் இருக்கும்ல, ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி, பஸ் ஸ்டாண்ட் மாதிரி, இதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்குது பாருங்கள், இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மாதிரி வந்து போர்டு போட்டிருப்பாங்க நிறைய இதில், ஒரு இடத்துல போர்டு இருக்காது ஏன்னா வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது வந்து இது இருக்கும். இதை வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மந்த்லி பாஸ் இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன், மந்த்லி பாஸு, நோ டிரைவிங் லைசன்ஸு, பெர் மினிட்டுக்கு 2 ரூபாய், இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபாய் கைஸ் அந்த ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 1 மினிட் ஓட்டணுன்னா 2 ரூபீஸ் ஆகும், 1 ஹவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 120 ரூபீஸ் ஆகும். நீங்கள் வந்து 1 ஹவருக்கு 120 கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து ஹவர்ஸில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஹவர்ஸ் இப்போ 1 டே அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்ட் கம்மியாகும். இதில் வந்து இது மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு அது வந்து நீங்கள் பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அதே வந்து ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணும், இது மாதிரி ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அந்த மேப்லேயே காமிக்கும், அந்த மாதிரி ஸ்டேஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க் பண்ணணும். இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன் நான் கைஸ். இதில் வந்துட்டு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து பெங்களூரில் நிறைய இடத்துல இது இருக்குது, பெங்களூர் சிட்டி கூட நீ எங்கே வேணால் ஓட்டிக்கலாம். அதே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பெங்களூருக்கு வெளியே போனால் இது யூஸ் பண்ண முடியும், பெங்களூர் வெளியே போகிற வரைக்கும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து சார்ஜ் இருக்கணும். அதுக்கு பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இருக்குது, பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இதுக்கும் பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இருக்குது. பெங்களூரில் நீங்கள் நிறைய இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எங்கள் இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு 4-5 இருக்குது. மழை வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ், மழை நான் ஷூட் பண்ணலான்னு வந்தால் டைம் பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருக்குது. நம்ம உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12:40 மேலே 12:50 ஆச்சு, மழை வர ஆரம்பிச்சிச்சு. இதில் தெரியுது பாருங்கள் மழை இதான் கைஸ் இது வந்து இப்போ வந்து இது டெலிவரி பாய்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த சைக்கிளில் வந்துட்டு பாருங்கள் வெளிச்சம் வந்து நல்லா வரும், இதில் வந்து இதில் தெரியும் பாருங்கள்,
மலையில் ஏதோ ஷூட் பண்ணிட்டுருக்கிறான். அப்படியே வந்து பாருங்கள், இதில் வந்து லைட் எரியுதுங்களா, இதில் லைட் இருந்துச்சுன்னா சார்ஜ் நல்லா ஃபுல்லாக இருக்குன்னு. இதில் வந்து ரெட் லைட் மாறிச்சுன்னா நம்ம வந்து பேட்டரி மாற்றிக்கலாம். இது வந்து பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அங்கே போய் மாற்றிக்கலாம் நம்ம வந்துட்டு. இதில் என்னென்னா அதில் வந்து நம்ம பின்னாடி வந்து இதுவும் தெரியாது கைஸ், அந்த ரெட் லைட்டு எதுவுமே தெரியாது. இதில் வந்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு ஒரு ரெட் லைட் மாதிரி இது வந்து தெரியும், உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இதில் வந்து ரெட் லைட்டு அது மாதிரி வந்து தெரியும் நம்மளுக்கு. யூலுன்ற ஆப் இருக்குல்ல, இது தான் நம்ம ஃபோனோட ஆப் இன்டர்ஃபேஸு. இதை ஓப்பன் பண்ணது இப்படி வரும், இதை ஓப்பன் பண்ணது இப்படி பர்மிஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் வந்து பர்மிஷன் கேட்கும். நம்ம ப்ளூடூத் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மேப் வந்து ஆஃப்ல ஆயிடுச்சுன்னா மேப்போட பர்மிஷன் கேட்கும். அப்படியே ஃபஸ்ட்டு மேப்போட பர்மிஷன் கேட்கும், அது ஓகே கொடுத்தா தான் நெக்ஸ்ட் வந்து ப்ளூடூத்தோட பர்மிஷன் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரைடு இருக்குது, இதில் வந்துட்டு குயிக் ரைடு ரெண்டல் ரைடு. குயிக் ரைடுன்றது என்னென்னா நம்ம இந்த அப்பயே ஒரு ரெண்டு சைக்கிள் காமிச்சிடலாம், பழைய மாடல் சைக்கிள் அது வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து குயிக் ரைடு. இது வந்து எங்கெங்கே இருக்குன்னு லொக்கேஷன் இதிலே காமிக்கும். இதில் இது டச் பண்ணால் போதும், இந்த மேப்பை வந்து நம்ம டச் பண்ணனா இது வந்து கீழே லிஸ்ட்டு வந்துடும், எந்த ஏரியாவில் எது எது இருக்குதுன்ட்டு. இந்த ஏரியாவில் வந்து இருக்கிறதுக்கு வந்து இப்படி லிஸ்ட் காமிக்கும் பாருங்கள், எத்தனை சைக்கிள் இருக்குது, எவ்வளோ சார்ஜ், எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் இருக்குது. 50 to 70 போட்டிருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்து 50 to 70 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ்னா தராது, ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்ம வந்து அது போகும் நினச்சி போனோம், அப்புறம் பாதி வழியில் நின்றுடும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட இன்டர்ஃபேஸ் முடிஞ்சுங்களா. இதுக்கப்புறம் வந்து நிறைய சைக்கிள்ஸ், நம்ம எந்த சைக்கிளோ அந்த சைக்கிளோட நம்பர் இருக்கும், அந்த சைக்கிளோட அது அதில் கியூஆர் கோடு இருக்கும், அதை போய் நம்ம ஸ்கேன் பண்ணால் சைக்கிள் வந்து அன்லாக் ஆகிடும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம சைக்கிள் அன்லாக் பண்ணி ஒன்று வச்சுருக்கோம், அதனால் வந்து இது பண்ண முடியாது, இப்போ வந்துட்டு அது ஸ்கேன் பண்ண முடியாது. இது வந்து எப்படின்னா ரெண்டல் ரைடு, ரெண்டல் ரைடுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை. இது சைக்கிள் மாடல் தெரியுங்களா, இது வந்து ரெண்டல், இதில் வந்து ரெண்டல் வந்து இருக்கும். இப்போ ப்ளூடூத் அளவு கொடுக்கணும், இருங்க ப்ளூடூத் அளவு கொடுத்துணும். இதில் வந்து ஒரு இப்போ வந்து இதில் காமிக்கிறோம் ரெண்டல் ரைடு, இதில் வந்துட்டு ரெண்டு இது இருக்குது காமிக்கிற, இருங்க உங்களுக்கு. இப்போ ரைட் சார்ஜஸ், இது ரைட் சார்ஜஸ் இவங்க போட்டிருக்காங்க பார்த்தியா. இதில் வந்து சைக்கிள் இருந்துச்சு, இப்போ வந்து சைக்கிள்ஸ் இல்லை, இப்போ வந்துட்டு இது மட்டும்தான் இருக்குது. நான் இன்னொரு சைக்கிள் சொன்னல, அது வந்து இது மாதிரி இருக்கும், அந்த புது மாடலை வந்துட்டு ரெண்டல்ஸ் பிளான் பார்த்துக்கங்க. இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரெண்டல்ஸ் வந்து 1 day 285, அது 2 days என்னன்னா 235 வரும், அது 3 to 7 days எடுத்துனா 209 rupees வந்தும் வரும். இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 250 rupees வந்து இருக்கிறது டெபாசிட் அமௌண்ட்டு, இப்போ வந்து 200 பண்ணியிருக்காங்க. இந்த 200 நம்ம வந்துட்டு பே பண்ணோன்னா டெபாசிட் அமௌண்ட்டு நம்ம சைக்கிளை வந்து வேணான்னு ஒரு 1 month யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேணவே வேணாம் எடுக்கவே மாட்டோம்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு அது ரீஃபண்டபிள் தான். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதில் வந்து இது இருக்குது பிளான், இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் பண்ணுங்க. இதை வந்துட்டு பாருங்கள், இதில் வந்து 1 day இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 1 day to 30 days வரைக்கும் நம்ம வந்து இது ரெண்டல் பிளான் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 day வந்து 299 rupees, இது வந்து அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் எவ்வளவாவது ஓட்டிக்கலாம். இதே வந்து 1 day 2 days எடுக்கிறனாலும் அது வந்து 500 rupees வரும். இதே வந்து 3 days எடுக்கிறனா வந்து அது 200 kilometers ஓட்டுறதுக்கு, ஒரு 200 kilometers நீங்கள் ஓட்டிங்கன்னா 3 days வந்து 200 kilometers ஓட்டுறேன்னா அது வந்து 5 to 1600 rupees. அதே வந்துட்டு கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இப்போ இதில் வந்து அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ இதுன்னு இது அங்கே அப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இதை வந்து 280, இதை வந்து அன்லிமிட்டட் கிலோமீட்டர், இது வந்து அன்லிமிட்டட் 3 நாள் எவ்வளோவாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இது வந்து 761 rupees ஆகும். இதை வந்து இதிலே வந்து நம்ம 7 days எடுக்கிறோன்னா வந்து இதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுமாரி வந்துட்டு 1700 எடுக்குதுங்களா, இதில் வந்துட்டு 21-30 days வரைக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் 30 days எவ்வளோ வருதுனா 7250 rupees வரைக்கும் வருது. இது வந்து 30 days நீங்கள் எவ்வளோவாவது ஓட்டிக்கலாம், எவ்வளோவாது பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணும் பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இது நம்ம பிளான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்போஸ் பாருங்கள் நம்ம ஒரு 7 days செலக்ட் பண்ணுறோம் அன்லிமிட்டடு, இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இதாகிடும். இதில் வந்து XT15 இவன் வந்து ஒரு கூப்பர் கோட் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து -255 rupees வந்து மைனஸ் ஆகிடும். இதில் என்னென்னா வந்து நம்ம 250 இது வந்து ஆல்ரெடி இருக்குது, இது கூப்பன் கோட் நம்ம ஆல்ரெடி சைக்கிள் எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா அது வந்து கூப்பன் கோட் அதே காமிக்குது. அப்படி இல்லைன்னா WIN15 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து 100 ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து காமிக்கும், அதில் டேக்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க அவங்களே. நெக்ஸ்ட்டு பே கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து அமௌண்ட் எந்த பேங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து பே பண்ணி வைக்கலாம் நீங்கள் வந்து, அவ்வளோதான். இது வந்து முடிஞ்சிச்சு, நம்ம வந்து ஆல்ரெடி பே எடுத்துருக்கோம், சைக்கிள் வந்து ரெண்ட் எடுத்துட்டோம் கொடுக்கல, அதை பேமெண்ட் கேன்சல் பண்ணிட்டோம், ஆல்ரெடி பேமெண்ட் கொடுத்ததே இருக்குது நம்ம சைக்கிளில் வந்துட்டு. இப்போ வெளியே வந்துடலாம். இதில் வந்து நம்ம பாருங்கள், இதில் வந்து ஸ்வாப் பேட்டரி ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நான் சொன்னால பேட்டரி ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்கணும்னு, பெட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இருக்கும் இதில் வந்துட்டு. இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து உள்ள ரெண்டல் உள்ள போனால் இது வந்துட்டு அளவு கொடுத்துட்றோம். இது வந்து சைக்கிள்ஸ் வந்து நம்ம இந்த சைக்கிள் நம்ம வச்சுருக்க இந்த புது மாடல் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்குதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே இருக்குதுன்னு அது வந்து இதிலே மேப்லேயே காமிக்கும். அவ்வளோதான்.
இது வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1:00 ஆச்சு இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்து 1:00 வந்து பேட்டரி ஸ்டேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12:30 வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ வந்து நைட்டு 12:30 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1:00 வரைக்கும் 12:30 வரைக்கும் இது வந்து இதெல்லாம் இதுலேயே இருக்கும். இதுதான் பேட்டரி ஸ்டேஷன் இங்கே இருக்குங்களா, இந்த இங்கேருந்து இங்கே ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்கே ஒரு பேட்டரி ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய பேட்டரி ஸ்டேஷன்ஸ் வந்து மொத்தம் எல்லா இடத்துலையும் அதிகமாக இந்த இடத்துல பேட்டரி ஸ்டேஷன்ஸ் மட்டுமே நிறைய இருக்குது கைஸ். இங்கே திட்டிட்டு போய் இங்கே ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே, நெக்ஸ்ட் இங்கே, இது மாதிரி நிறைய பேட்டரி ஸ்டேஷன்ஸ். இது வந்து பேட்டரி இருந்தால் வந்து ப்ளஸ் நம்பர்ஸ் காமிக்கும். நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பேட்டரி இல்லாமல் பேட்டரி இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ பேட்டரி இருக்குது, 9+னா 9 மேலே அதிகமாக இருக்குன்னு அதுலேயே வந்து காமிக்கும் நம்மளுக்கு. இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து சின்ன சைக்கிள் பேட்டரி, பெரிய சைக்கிள் பேட்டரி. பெரிய சைக்கிள் பேட்டரி மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்கும். சின்ன சைக்கிள் வந்து அவங்களே வந்து நிறைய இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இது பண்ணிடுவாங்க. நம்ம பெரிய சைக்கிள் மட்டும் நம்ம வந்து அந்த இடத்துல போய் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கிலோமீட்டர் சொல்கிறோம்னா அதனால் வந்துட்டு இது நான் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 0 கிலோமீட்டர்ஸ், நம்ம அன்லிமிட்டட் ரைட்ஸ்னு எடுத்துருக்கனால 0 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னும் ஓட்டவே இல்லை, அது அப்படி தான் எடுத்து வச்சிருக்கோம். இது பெங்களூரில் எல்லா இடத்துலையும் இருக்கும் சொல்லலாம். இது பாருங்கள், இந்த பெங்களூரு, இந்த மொத்த பெங்களூரில் இப்போ நம்ம இருக்க ஏரியாவில் எங்கே சைக்கிள் தெரிஞ்சிச்சிங்களா, இப்போ இந்த ஏரியாவில் ஜூம் பண்ண பாருங்கள் அப்படியே. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இது நம்ம ஏரியாவில், நம்ம ஏரியாவில் இவ்வளோ சைக்கிள்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300+ சைக்கிள்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வேறு இந்த பெங்களூர் மொத்தம் இந்த ஏரியாவில் எங்கே வேணால் அப்படியே அப்படியே இருக்கும், எல்லா இடத்துலையும் அப்படியே காமிக்கும் கைஸ். பாருங்கள், லால்பாகு, இப்போ வந்துட்டு வேறு எங்கே இருக்கலாம், கோரமங்கலா அப்படின்ற ஊர் உள்ள பார்த்தா அங்கே இருக்கிறது. வேறு எங்கே ஜூம் பண்ணலாம் பாருங்கள், இங்கே ஜூம் பண்ணோமா, யஷ்வந்த்பூர் இங்கே பாருங்கள், யஷ்வந்த்பூரில் பார்த்தா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வேறு எங்கே இருக்குது பாருங்கள், அதிலே உள்ளே போனாவே அதுவே ஜூமிட்டோ ஒரு ஜூம். இது கேஆர்புரம் இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ இருக்குது. நிறைய வந்துட்டு நம்ம வந்து அந்த பெரிய சைக்கிள் எடுத்துனா எதாவது ப்ராப்ளம் வந்துச்சான், ஆல்மோஸ்ட் இது சைக்கிள் எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மறுபடியும் நீ சைக்கிள் மாற்றணுன்னா 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிள் விட்டுட்டு வேறு சைக்கிள் எடுத்துக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு என்னென்ன இருக்குது அதிலே வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இஷ்யூ வெண்டிங்கு, இதை வெஹிக்கிள் நாட் மூவிங்கு, அதுமாரி வந்து ரீஃபண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டு நான் சொன்னேன்ல, 200 ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறோம், அது வந்து ரிட்டர்ன் ஆகிடும். இது வந்து நமக்கு இஷ்யூ கொடுத்தோன்னா சைக்கிள் வந்து அப்படியே நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். வேறு சைக்கிள் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைமுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 40 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. 40 to 50 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சார்ட்டில் வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, சைக்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து நீங்கள் இஷ்யூ ரைஸ் பண்ணலாம். இதில் சம்டைம்ஸ் சர்வர் பிஸி வந்துச்சுன்னா அது வந்து அப்டேட் பண்ணலாம் பாருங்கள். இதுலேயே வந்து நிறைய டைம்ஸ் நாம்ளே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருப்போம், கிலோமீட்டர் வந்து ஷோ பண்ணல அப்படின்னு நிறைய வந்து ஒரு கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து நல்ல யூஸ்ஃபுல் கைஸ். ஆனால் வந்து இதில் அட்வான்டேஜ் என்னென்னா வந்து நம்ம பெங்களூரில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து பெங்களூர் விட்டு நம்ம வேறு எங்கே லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக முடியாது. இது வந்து ஸ்பீடு வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னா 25 தான் போவோம். இது வந்து ஒரு 30-35 போகிறதா இருந்தால் ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும். இதுக்கு வந்து ஹெல்மெட் எதுவும் போட தேவையில்ல, அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் ப்ளஸ்ஸும் சொல்லலாம். சப்போஸ் மறந்துட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அது போட்டு போனால் நம்ம சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த சைக்கிளை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்க் பண்ணிட்டு போ விட்டுட்டு போக முடியாது. இதுக்கு ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அந்த இடத்துல தான் விட்டுட்டு போய் ஆகணும். இல்லை நான் அதுமாரி பார்க் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் விட்டு போகணும், விட்டு போகலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு வந்து பெனால்ட்டியே போட்டுருவானுங்க, 100 ரூபீஸ் ஏதாவது பெனால்ட்டி பே பண்ணணும். நம்ம அந்த ஜோன் விட்டு வேறு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுறதா தான். ஜோன் எப்படி தெரியும்னா நம்மளுக்கு வந்துட்டு இதுலேயே தெரியும் பாருங்கள், நம்ம ஏரியாவில் ஜோன் எங்கே இருக்குதுன்னா, இப்போ வந்து இது மாதிரி மார்க் காமிக்கிது பார்த்தீங்களா, இது வந்து இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஜோன்ஸ். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ப்ளூ மார்க் மாதிரி தெரியும், இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஜோன்ஸ் தான். இந்த மாதிரி மார்க் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க் பண்ணணும். அது அங்கே விட்டு வேறு எதாவது, இப்போ நிறைய சைக்கிள்ஸ் வந்து வெளியெல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க, அதை இது மாதிரி வந்துட்டு இந்த ஏரியாவில் இல்லாமல் வெளியே பார்க் பண்ணியிருக்காங்கல்ல இந்த சைக்கிள்ஸ்க்கு, அதெல்லாம் இங்கே இதெல்லாம் வந்து பார்க்கிங் ப்ளேஸே இல்லை இந்த சைக்கிள் வந்துட்டு. இதுக்கெல்லாம் வந்து பெனால்ட்டி போடுவாங்க, 100 ரூபீஸ் அது மாதிரி பெனால்ட்டி போடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு நம்ம எடுத்த இடத்துலேயே பார்க் பண்ணிட்டு போயிட்டோம்னா, ஸ்டாப்பு எந்த ஸ்டாப்புக்குதோ அங்கே தான் இது மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஸ்டாப்புங்களே நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை காய்ஸ். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பெங்களூரில் இருக்கிறவங்களை காட்டவும், மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்காகட்டும் பெங்களூர் வரப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சேனல் புதுசாக வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் வந்து ஆல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன வீடியோ வந்து போஸ்ட் வரும், நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வந்து உங்களுக்கு பெங்களூரில் பார்க்கணும்னு தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி வீடியோவை போடுங்க. சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.